Hey, Ram Steak Family, welcome back. Jali Golipia, Jalale Watupia, Bele Jotikia, Palale Tolikia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலில் இருந்து ஒரு இந்தியன் கிரைம் ஸ்டோரி அதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு சாத்தான் குடும்பத்தில் மாட்டிய பெண் மருமகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்று இந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா பதறிடுவீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாக பேங்க் ராபரி அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி, அதுவும் இந்தியன் கிரைம் ஸ்டோரி. எப்படி இருக்குது என்னங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நைட் டைம் எல்லோரும் திகிலான ஒரு கதையை கேட்டுட்டு அப்படியே போய் நிம்மதியாக படுங்க. எல்லோரும் யோசிப்பாங்க, திகிலான கதையை கேட்டு எப்படியா நிம்மதியாக படுக்கிறது? ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, பார்த்துட்டு படுங்க. இது 20 மினிட்ஸ் வீடியோங்கிறனால டக்குனு பார்த்துட்டு ரெடி. ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது ஜூலை மாதம் 26 2021 வருஷம். அந்த ஒரு நாள் காலை பொழுதுல மகாராஷ்டிரால இருக்க வாசே பீகன் பீச்ல எக்கச்சக்க மக்கள் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. சில பேர் விளையாடி இருக்காங்க. அப்படி விளையாண்டு இருக்கிறதுல ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த பீச்சோட கரையோர பகுதியில ஒரு பிளாக் கலர் டிராவலிங் சூட்கேஸ் புதஞ்சு கிடக்கிறத பாக்குறான். அந்த சூட்கேஸ சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஈ முடிச்சிட்டு இருக்கு. அண்ட் அந்த சூட்கேஸோட சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த மாதிரியான சில லிக்விட்ஸ் லீக் ஆகிற மாதிரி தெரியுது. சோ அதை பார்த்தோன்னே அந்த சின்ன பையன் பயந்து போய் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றான். அவங்க அம்மா அப்பாவும் வந்து அந்த சூட்கேஸ்க்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்படி அவங்க பக்கத்துல போறப்பே பாத்தீங்கன்னா சம்திங் பேட் ஸ்மெல் அவங்க மூக்க துடைக்குது. சோ அந்த ஸ்மெல்ல முகர்ந்தோடனே சம்திங் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. நம்ம தேவையில்லாம போய் இந்த சூட்கேஸ தொட்டாம் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அடுத்த சில நிமிடங்களே அந்த பீச்சுக்கு வர்றாங்க. அப்படி போலீஸ் வர்றதுக்குள்ளேயே அந்த சூட்கேஸ சுத்தி எக்கச்சக்கமான மக்களும் கூடிடுறாங்க. சோ அப்படி கூடியிருக்க மக்களை லைட்டா விலக சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி போய் அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப தலை இல்லாத ஒரு பாடி பீஸ் பீஸா வெட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாடியோட சேர்த்து அதோட டிரெஸ்ஸும் இருக்கு. அந்த டிரெஸ் பாக்குறப்ப அது ஒரு பெண்ணோட டிரெஸ் மாதிரி தெரியுது. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது கண்டிப்பா ஒரு பெண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. ஆனா என்னத்தான் அப்படி கெஸ் பண்ணாலும் அந்த பாடியில தலை இல்ல இல்லையா? சோ அப்படி இருக்கப்ப இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ உடனே அங்க இருக்க கூட்டத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த சூட்கேஸ்ல இருக்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி விடுறாங்க. அண்ட் அந்த சூட்கேஸ பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்க்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சூட்கேஸ்ல இருக்க டிரெஸ் பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை எவிடன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கு அப்புறம் இதோட தலை எங்கடா போச்சு அப்படின்றது போலீஸ்க்கு இப்ப இருக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருக்கு. சோ பாடி இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா தலை இந்த பீச்ல தான் எங்கேயாவது கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி இன்ச் பை இன்ச்சா தேடி பாக்குறாங்க. போலீஸ் என்னதான் இன்ச் பை இன்ச்சா அந்த பீச்சை செர்ச் பண்ணாலும் அந்த பாடியோட தலையை கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலேயே இந்த பொண்ணு யாருன்றது தெரியாம இப்ப போலீஸ் பாத்தீங்கன்னா வெள்ளி பிதுங்கி நிக்கிறாங்க. அப்படி இவங்க வெள்ளி பிதுங்கி நிக்கிற அந்த ஒரு டைம்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இவங்க கைக்கு வருது. அதன்படி பார்த்தோம்னா இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றதும் அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை பீஸ் பீஸா விட்டுருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் வருது. அது மட்டும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு 25 இருக்கலாம்னு அவங்க கையில மெகதி போட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. சோ கையில மெகதி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே என்ன கைண்ட் ஆஃப் மெகதி போட்டிருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த கைண்ட் ஆஃப் மெகந்தியம் முஸ்லீம் பொண்ணுங்க தான் போடுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்குது. சோ இப்ப இறந்து போன பொண்ணோட 25 அது ஒரு முஸ்லீம் கேர்ள் அப்படின்ற டீடெயிலும் போலீஸ்க்கு கிடைக்குது. ஆனா என்னத்தான் இந்த 2 டீடெயில்ஸ் கிடைச்சாலும் முகமே தெரியாத இந்த ஒரு பொண்ணு யாருன்றது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையா? சோ அதனாலே போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் தலை கிடைக்கிறாங்க. அதோட முதல் கட்ட பணியா மகாராஷ்டிரால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 25 மிக்க முஸ்லீம் பொண்ணு காணாம போயிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்ற டீடெயில கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகல அப்படின்ற டீடெயில போலீஸ்க்கு வருது. சோ இப்ப போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதைக்கு போலீஸ்க்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணை காணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாராவது வந்து கொடுக்க வந்தா மட்டும்தான் இந்த பொண்ணு யாருன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ அதுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக சும்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இல்ல, அந்த பீச்சுக்கு சைடுல இருக்க சிசிடிவி கேமராஸ் அண்ட் அந்த பீச்சை சுத்தி சந்தேகப்பரமான கிரிமினல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் பிடிச்சி அடியடினு அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் அடியடினு அடிச்சு விசாரிச்சாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரிமினலும் சொல்லிடுறாங்க. சரி, சிசிடிவி கேமராலையாவது ட்ராக் பண்ணல அப்படின்னு பார்த்தோம், அதுலயும் போலீஸால ஒன்னு கூட ட்ராக் பண்ண முடியல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது, கிட்டத்தட்ட 6 கடக்குது. அந்த 6 கடந்த கூட பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு துளி இம்ப்ரூவ்மெண்ட் கூட ஆன மாதிரி தெரியல. சோ போலீஸ்க்கு இருக்க ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க தீவிரமா விசாரிச்சதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லிபரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாராச்சும் என் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே இந்த கேஸை தீவிரப்படுத்த முடியும். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இது அனாத பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி ஆனதுக்கு அப்புறம் இந்த கேஸ விசாரிச்சு ஒரு யூஸும் இல்லாம போயிரும் இல்லையா? சோ அதனாலேயே முன்னாடி இருந்த தீவிரத்தை விட இப்ப தீவிரத்தை கம்மி பண்றாங்க. இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில போலீஸ்
ஆஃபீஸை மட்டும் இந்த கேஸில் ஹையர் பண்ணி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடுதேடுன்னு தேடி பார்க்குறாங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ பண்ணாலும் இந்த பொண்ணு யாருன்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கடந்துருது. ஸோ இதுக்கு மேலே இந்த கேஸை வச்சுட்டே இருந்தால் அது வேலைக்கே ஆகாது. நம்ம கையில் எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இவங்க க்ளோஸ் பண்ண போகிற அந்த ஒரு டைமில் தான் ஒரு சின்ன துப்பும் இந்த கேஸில் கிடைக்குது. பொண்ணு சானியா மட்டும் அந்த வீட்டுல இல்ல. சோ அங்க உள்ள பொண்ணு எங்க பொண்ணு சானியாவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க கேட்டோம். அப்படி கேட்டோன்னே ஆசிப் பயங்கரமா அழுது, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் கட்டி கொடுத்தீங்க, ஆனா அவ இவ்வளவு மோசமா இருப்பான்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவ ஓடி போன துக்கத்துல இருந்து எங்களால மீடவே முடியல. அதுவும் ஒரு பொண்ணை பெற்றதுக்கு அப்புறம் எப்படி அவளால ஓடி போக முடிஞ்சு, இவ்வளவு மோசமான ஒருத்தியா வருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்களாச்சும் அவன் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கான்றது எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதை சொல்லாம எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. அதை கேட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம சானியாவா இப்படி இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் கிரியேட் ஆச்சு. இருந்தாலும் அவர் அழுகிறத பாக்குறப்ப, அதே நேரத்தில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இதை நினைச்சு பேர் பண்றதை பாக்குறப்பையும் ஒருவேளை சாணி அப்படிதான் பண்ணிருப்பாளோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு, சரி எங்க சைட்ல இருந்து நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே டவுட் கிரியேட் ஆச்சு. ஏன்னா சாணியாவை நாங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்துருக்கோம். அப்படி வளர்க்கறப்ப அவ எப்பயுமே என்கிட்ட எதையுமே சொல்லாம செஞ்சதே கிடையாது. அதே நேரத்தில் சப்போஸ் அவ வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா அப்படின்னா, அவ ஓடி போன டைம்ல இவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. ஆனா அவங்க எப்படி அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. சப்போஸ் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாட்டி அவ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. ஆனா அதையும் அவங்க ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சோ அவங்க மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார். எங்க பொண்ணை எப்படியாச்சும் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சானியாவோட மாமா போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொல்ற அந்த ஒரு டைம்ல போலீஸ்காரங்க, நீங்க எங்களுக்கு இப்ப வீடியோ காலுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு டிரெஸ் காமிக்கிறோம், அந்த டிரெஸ் உங்க பொண்ணோட டிரெஸ் ஆன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சானியாவோட மாமாவும் வீடியோ காலுக்கு வர்றாரு. அந்த வீடியோ கால்ல இவங்க சூட் கேஸ்ல எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு டிரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரெஸ் வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சானியாவோட மாமா கதறி கதறி அழுகிறாரு. சார் இது எங்களோட பொண்ணு சானியா தான் சார், சானியாக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டே கேட்கிறாரு. அதை கேட்டோடனே போலீஸ்காரங்க, நீங்க ரொம்பலாம் பதற வேணாம், நீங்க உடனே கிளம்பி நலசோபுரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ண உடனே சானியாவோட மாமா கர்நாடகால இருந்து கிளம்பி மும்பைக்கு வர்றாரு. அப்படி சானியாவோட மாமா மும்பைக்கு வர அந்த ஒரு டைம்ல சானியாவோட மாமாட்ட இருந்து சானியாவோட ஹஸ்பண்டான ஆசிஃபோட புது அட்ரஸ் வாங்கிடுறாங்க. அந்த அட்ரஸ் வாங்கினோடனே நேரம் அந்த வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சூட் கேஸ்ல இருந்த அந்த டிரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இது உங்க ஒய்ஃபோட டிரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப்ட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே ஆசிஃப் செம்ம கேஷுவலா, என் ஒய்ஃப் டிரெஸ்ஸா, இது என் ஒய்ஃப் டிரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதே ஒரு பதில தான் ஆசிஃபோட அம்மா அப்பாவும் சொல்றாங்க. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம, ஏன் சார் என்னாச்சு, சனியாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட மகளோட ஹேர் சாம்பிள் வேணும்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கிட்டு போயிடறாங்க. இந்த ஹேர் சாம்பிள் வாங்குறப்ப ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆகுது. ஏன் சார் வேற எதுவும் போலீஸ்காரங்க, இல்ல ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா போலீஸ் இந்த மாதிரி ஹேர் சாம்பிள் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா சானியாவோட மாமா அத்த பாத்தீங்கன்னா இந்த டிரெஸ் பார்த்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இது சானியாவோட ஆனா சானியாவோட புருஷனும் சானியாவோட மாமனாரும் மாமியாரும் இந்த டிரெஸ் பார்த்து இது யாருதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஆல்ரெடி அந்த சூட் கேஸ்ல இருந்து ஹேர் சாம்பிள் வேற எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. சோ சூட் கேஸ்ல இருந்து அந்த ஹேர் சாம்பிள் அண்ட் ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட மகளோட ஹேர் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இது சானியாவோட பாடின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சோ ஒன்ஸ் இதை மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட ஃபேமிலி சொல்றது பொய்னு ப்ரூவ் ஆயிரும் இல்லையா. ஏன்னா சானியாவோட டிரெஸ் தெரிஞ்சே தெரியல அப்படின்னு சொன்னா அவ சம்திங் ஃபிஷி தானே. அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட்ல இந்த மூணு பேரோட டிஎன்ஏமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் 14 மாசத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு பெண்மணி சானியா தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அப்படி ப்ரூவ் ஆன அடுத்த செகண்டே யோசிக்காம ஆசிஃபோட வீட்டுக்கு போய் ஆசிஃப் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துறாங்க. அப்படி கூட்டு வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு விசாரிக்கவும் செய்றாங்க. ஆனா அப்பையும் கூட ஆசிஃப் அவ ஓடி போயிட்டான்னு மட்டும் எனக்கு தெரியும், ஆனா அவ இறந்துட்டான்னு நீங்க சொல்லுதான் சார் எனக்கு தெரியும்னு சொல்றேன். இதே பதில தான் பாத்தீங்கன்னா சானியாவோட மாமனார் மாமியாரும் சொல்றாங்க, இருந்தாலும் ஆசிஃப் நம்ம இந்த பாலியல எல்லாம் விசாரிச்சா வேலைக்கு போட்டு வெட்டி எடுத்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக என்னோட தங்கச்சியோட புருஷனோட உதவியை தான் நான் ஆடினேன். ஸோ என் தங்கச்சியோட புருஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்காப்புல. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு டாக்ஸி எடுத்துட்டு வந்தாப்புல. அந்த டாக்ஸி எடுத்து வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே சூட்கேஸில் இருக்கிற பாடி எடுத்து வச்சுட்டு நேராக வாசை பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணை தோண்டி அடியில் நாங்கள் சூட்கேஸ் நல்லா புதைச்சி வச்சிட்டோம். ஸோ அப்படி புதைச்சி வைக்கிறப்ப அது மேலே வராது அப்படின்ற அர்த்தத்துக்கு தான் தோண்டி புதைச்சி வச்சோம். ஆனால் நாங்கள் புதைச்சி வச்ச ஆறே நாள் அது மேலே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் தலையை வேறு தனியாக வச்சிருக்கோம் இல்லையா, அதை வேறு டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நான் என் தம்பியை கூப்பிட்டு மோட்டார் சைக்கிளை ட்ராவல் பண்ணி கனிவாடா பேல போயிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா பேல தூக்கி எறிஞ்சா கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றனால தான் அங்கே போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். அதனால தான் ஈஸியாக பாடியை கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால் தலையை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை கேட்குறப்போ போலீஸ்க்கே விருத்தனமான ஒரு சாக்கு கிரியேட் ஆகுது. என்னடா அது, உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு இவ்வளோ கூடுறமா குடும்பமே சேர்ந்தாலும் கொலை பண்ணுவீங்க, அப்படி கொலை பண்ணுற அளவுக்கு என்னடா மோட்டிவ் உங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நீ மட்டும் கொலை பண்ணால் கூட ஏதோ சண்டை சச்சரமான கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் உன்னோட அம்மா அப்பா அதாவது சாணியோட மாமனார் மாமியாரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, உன் தம்பி அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், உன் தங்கச்சியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், உன் தங்கச்சியோட பர்சனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். அப்படி மோட்டிவ் இல்லாமல் நீ கொலை பண்ணவே மாட்டேன், வெறும் ஒரு டவுரிக்காக உள்ள பெரிய கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடி அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப தான் இன்னொரு உண்மையை சொல்கிறான். அந்த ஒரு உண்மையை கேட்டோடனே போலீஸே வாயடிச்சு போயிடுறாங்க. என்னடா இதுக்கெல்லாமோட கொலை பண்ணுவீங்க, இப்படிலாம் ஒரு காரணம் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அது சாக்காக வச்சுச்சு. என் செதுக்கு இவங்க குடும்பமே சேர்ந்து சாணியாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆசிப் இருக்கா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு பல வருடங்கள் ஆச்சு. அப்படி பல வருடங்கள் ஆகியும் ஆசிப்போட தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கவே இல்லையா. ஸோ அதனாலே ஆசிப்போட தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் ஆசிப்போட வீட்டில் ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆசிப்போட வைஃபான சாணியா பார்த்தீங்கன்னா பிரெக்னண்ட் ஆகி தன்னோட குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி குழந்தையை பெற்றெடுத்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆசிப்போட வீட்டிலேருந்து சாணியாட்ட ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் உனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற பாக்கி இருக்கலாமா, ஆனால் என்னோட தங்கச்சிக்கு தான் குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது. ஸோ நம்மளோட குழந்தைய பேசாம என் தங்கச்சிட்ட நம்ம கொடுத்துருவோம், அவ அதை தத்தெடுத்த மாதிரி வளர்த்துக்குருவா, நம்மளுக்கு தேவையான இன்னொரு குழந்தை நம்ம பெற்றெடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப் அவனோட அம்மா அப்பாவோட சேர்ந்து சாணியாட்ட சொல்றான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சாணியை ஏத்துக்கிற தயாராகவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தான் பெற்றெடுத்த குழந்தை இன்னொருத்தவங்க கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்களா என்ன, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலயும் இது உங்களுக்கு பிறந்த முத குழந்தை இல்லையா, ஸோ இந்த ஒரு பெண் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தங்கச்சி பாசம் அவங்க பெற்றெடுத்திருக்காங்க. அப்படி பெற்றெடுத்த இந்த குழந்தைய கொடுக்க சொன்னா கொடுப்பாங்களா என்ன, கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்களே. ஸோ அதனாலயே என் குழந்தையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் தான் இந்த பொண்ணை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆசிப்புக்கும் பிடிக்கல, ஆசிப்போட அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கல, ஆசிப்போட தங்கச்சிக்கும் பிடிக்கல, ஆசிப்போட தம்பிக்கும் பிடிக்கல. ஸோ அதனாலயே அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே சாணியாவை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அடிக்கிறது மிதிக்கிறது எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த டார்ச்சருக்குலாம் மத்தியில பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காகவே வேற வழியே இல்லாம அந்த வீட்டிலேயே பாத்தீங்கன்னா சாணியா வாழ்ந்துட்டே இருந்திருக்கா, எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டே இருந்திருக்கா. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே சாணியா உயிரோட இருந்தா அப்படின்னா என்னோட தங்கச்சிக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இவளை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா என் தங்கச்சிக்கு குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப்பு முடிவு பண்றான். இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்றான். அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தானே அவ, அவளை கொண்டு போட்டா யார் என்ன கேள்வி கேட்க போறாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா கர்நாடகில இருந்து அவங்க மாமா தருவாங்க. அப்படி அவங்க வரப்ப நம்ம வீட கழிவு பண்ணி வேற அட்ரஸ்க்கு போயிட்டு அப்படின்னா அவங்களும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு போயிருவாங்க. ஸோ இவளை பத்தி கேட்கறதுக்கு நாதியே கிடையாது, பெசம அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாக்டான நாளுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ற அந்த ஒரு நாளும் வருது. அதுதான் 21 July 2021 அன்னைக்கு டே பக்ரீத். ஸோ அந்த பக்ரீத் அன்னைக்கு தன்னோட மகளை தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னா மகளுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை பார்த்தீங்கன்னா ஆசிப்பு தன்னோட அம்மாவோட சேர்த்து அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பிட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே ஆசிப்பு அவனோட அப்பா ஆசிப்போட தம்பி மொத்தமா சேர்ந்து சாணியாவை கொன்றானுங்க. அப்படி கொன்றதுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிருக்க ஆசிப்போட தங்கச்சியோட புருஷனும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் சாணியாவை கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப்பு தன்னோட வாயிலிருந்து உண்மையை கக்குறான். இந்த ஒரு உண்மையை கேட்ட உடனே சாணியாவோட மாமாத்த ரெண்டு பேருக்குமே ரத்த கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. அட பாவில அத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ஒரு பொண்ணை இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா என்னத்தை கோவப்பட்டாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் இல்லையா. ஸோ அப்படி நிப்பாட்டின அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த ஒரு கேஸ்ல என்னதான் பாடியில தலையே இல்லை அப்படின்னாலும் அந்த சோட் கேஸ்ல இருந்த சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எடுத்து எவிடன்ஸா வச்சதுனால தான் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கழிச்சும் கிடைச்ச ஒரு சின்ன துப்பை வச்சு போலீஸால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவே முடிஞ்சு. ஸோ இந்த ஒரு கொடூரமான ஃபேமிலியை பார்த்தோம், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை. கடைசி வரைக்கும் அந்த தலை கிடைக்கவே இல்லை. என்ன நினைச்சு இது பண்ணுவாங்களோ தெரியாது. இல்ல குடும்பமா சேர்ந்து இல்ல கொஞ்சம் கூட இருந்தாலும் யோசிக்கல. அவர குடும்பம் தானே அது, அவருக்கு அவ்வளவுக்கு தங்கச்சியில பாசமா இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், இதை கொடுத்துடலான்ட்டு. இப்ப இதை கொடுக்கறதுக்காக இவங்களை கொண்டுட்டீங்கன்னா அப்போ உனக்கு குழந்தை இருக்காது. அவருக்கு தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியமா பட்டுருக்கு. இப்போ கும்பலோட போறீங்களா இல்ல
முக்கியமாக அந்த மூணு பேர் கொலை பண்ண மூணு பேருக்கு தான் பெரிய தண்டனை கிடைச்சிருக்கும். இவங்கெல்லாம் வந்து கூட இருந்த குமார் உதவி செஞ்சாங்கன்றதுக்காக சின்ன சின்ன தண்டனை தான் கிடைச்சிருக்கும். ஆயுள் தண்டனைனா என்னங்க 14 வருஷமா? 14 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்துடுவாங்க வெளியே. இது போனது போனது தான். அதான் முதல்ல தண்ணியில் முக்கி சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டுறது. எவ்வளவு டீட்டெயிலாக அவங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரியாமல் அவசரத்தில் பண்ணினதெல்லாம் கிடையாது. முடியை வெட்டி அந்த இங்கே இருந்த ஒரு சின்ன மச்சத்தை இது பண்ணி அவன் நம்பி தான் இருந்திருக்கான் வீட்டில். அதான் ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு. நல்ல குடும்பம் அவ